உச்சநீதிமன்ற பெண் வழக்கறிஞர் ஒருவரை கொலை செய்ததாக அவரது கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 61 வயதான ரேணு சின்ஹா தனது கணவரான அஜய்நாத் சின்ஹாவுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ரேணுவின் சகோதரர் போன் செய்தபோது யாரும் எடுக்காததால் போலீசில் புகார் அளித்துள்ளார். வீட்டில் போலீசார் சோதனை நடத்தியபோது குளியல் அறையில் ரேணு சடலமாக கிடந்தார். சடலத்தை மீட்ட போலீசார் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ரேணுவுடன் அவரது கணவர் மட்டுமே தங்கியிருந்ததால் அவரை தொடர்பு கொள்ள முயன்றனர். கடைசியில் அஜய்நாத் வீட்டின் மாடியில் ஸ்டோர் ரூம் ஒன்றில் பதுங்கியிருந்ததை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர். சொத்து தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனா்.